ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரீட். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நடிகர் வடிவேல் பாலாஜி எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சையில சிக்கிருக்காங்க நம்ம வனிதா விஜயகுமார். அதை பத்தி டீடைலா நம்ம வீடியோல பாக்கலாம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப ரீசெண்டா சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளாவே வனிதா வனிதான்னு அவங்க பேச்சுதான் ரொம்ப போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்ப ரீசெண்டா நம்ம வடிவேல் பாலாஜி யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தமிழ் சின்ன திரையில விஜய் டிவியில ஒளிபரப்பான நிகழ்ச்சி மூலமா ரசிகர் மத்தியில பிரபலமானவர் நம்ம வடிவேல் பாலாஜி. சின்னத்திரை ரசிகர்கள் பலருக்கும் வடிவேல் பாலாஜி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். அவர் காமெடியை வசம் வந்து எல்லாருமே ஈர்த்திருக்காருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வடிவேல் பாலாஜி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இவர் ரீசெண்டா உடல்நல குறைவால இவர் வந்து பாதிக்கப்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துட்டாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அது வந்து ரசிகர்கள் மத்தியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி, ரொம்பவே அதிர்ச்சியாவும் ரொம்பவே கவலையான ஒரு விஷயமா இருந்துச்சு. அவருடைய மறைவுக்கு ஒட்டுமொத்த சின்னத்திரை திரை உலகமே வந்து இரங்கல் தெரிவிச்சுட்டு வந்துச்சு. நம்ம வடிவேல் பாலாஜி காமெடி நடிகர் மட்டும் இல்லங்க, சிரிச்சா போச்சு, கலக்கப்போவது யாரு போன்ற நிகழ்ச்சிகள்ல இவர் நடுவராகவும் பங்கேற்றிருக்காரு. வெள்ளித்திரையில சிறு சிறு படங்கள்ல சிறு சிறு வேடங்கள்ல கூட நடிச்சிருக்காரு. 42 வயசுதான் ஆகுது அவருக்கு. உடல்நல குறைவால ராஜீவ்காந்தி மருத்துவமனையில வந்து அவர் உயிரிழந்துட்டாரு. வெள்ளித்திரையில விட சின்ன திரையில வந்து வடிவேல் பாலாஜிக்கு தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தையே வச்சிருந்தாரு. அவரோட காமெடியை சிரிக்காத ஆளே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ரசிகர்கள் வந்து அவருக்கு ரொம்பவே ஜாஸ்தின்னு சொல்லலாம். இவரோட காமெடியை பார்த்து ரசிக்கிறதுக்காகவே பல ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். உடல்நல குறைவால சிகிச்சை பலனின்றி அவர் வந்து இறந்துட்டா கூட எங்க மனசுல இருந்து அவர் இன்னும் அவர் அப்படியேதான் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் வந்து கண்ணீரோட இப்பயுமே வந்து பதிவு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்படி இருக்க சிச்சுவேஷன்ல எனக்கு வடிவேல் பாலாஜினா யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறது ரொம்ப, நம்ம வனிதா வந்து சொல்லியிருக்கிறது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. வனிதா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இது வரைக்கும் நான் அவரோட சேர்ந்து பணியாற்றினதே இல்ல, அவரை சந்திச்சது கூட இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் திறமையான மனுஷன் அப்படின்னு மட்டும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவரை பத்தி எனக்கு ஜாஸ்தி தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம வனிதா. கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியில நடுவராருக்கும் உங்களுக்கு வடிவேல் பாலாஜியை பத்தி தெரியாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய நெட்டிசன்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இப்ப நீங்க அந்த நிகழ்ச்சிக்கு நடுவரா இருக்கிற தகுதி கூட உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெட்டிசன்கள் வந்து கடுமையா விமர்சனம் செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, பல பேர் வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா சோசியல் மீடியால, உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட அந்த நடுவரா இருக்கிற தகுதியே இல்ல, தயவுசெய்து அந்த ஷோக்கு இனிமே போகாதீங்க. எல்லா மக்களுமே வடிவேல் பாலாஜி இறந்ததுக்கான அவங்க இறங்கல தெரிஞ்சிட்டு இருக்க இந்த சமயத்துல வடிவேல் பாலாஜினே எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்றீங்க, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சோசியல் மீடியால உங்களை பத்தி திட்டே தான் இருக்காங்க. நீங்க நம்ம வனிதா விஜயகுமார் இப்படி சொன்னதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்க கூட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் ஒரு நோட்டிபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.